ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் அப்பண்ணாச்சாரியர் பூண்டிருந்த அன்பு. சில விஷயங்களை நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட ஸ்ரீ குருராஜரின் மகிமையை அனுகிரகத்தை உணரும் போது மெய் சிலிர்க்க வைக்கிறது. இந்நூலின் ஆரம்ப வண்ணப்பக்கங்களில் ஸ்ரீ ராயரும் அப்பண்ணாச்சாரியரும் பிக்ஷாலயாவில் இருக்கும் ஒரு படம் பிரசுரமாகி இருக்கிறதல்லவா? அதை வரையும் முன்பு வரை அதை தீட்டிய ஓவியர் திரு சண்முகம் பிக்ஷாலயாவை பார்த்ததில்லையாம். ஸ்ரீ குருராஜரையும் அப்பண்ணாச்சாரியரையும் தியானித்து கொண்டு படத்தை வரைந்து அதை பட்டத்தே ராமச்சாரியாரிடம் காண்பித்திருக்கிறார். பின்னர் திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு எதிரில் உள்ள எனது ஷோரூமில் என்னை சந்தித்து அப்படத்தை காண்பித்த போது பிக்ஷாலயாவை பார்க்காமல் வரைந்த படம் என்று சொன்னபோது ஒரு கணம் அதிசயித்து போனேன். ஏனெனில் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் காலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை நேரில் பார்த்து வரைந்த ஒரு படத்தின் மாதிரியை படத்தே ராமச்சாரியார் அப்போதுதான் எனக்கு காண்பித்திருந்தார். அது மாதிரியை போலவே ஏறக்குறைய ஒத்திருந்தது திரு சண்முகம் வரைந்திருந்த படமும். அதே போல் அப்பண்ணாச்சாரியார் குறித்து திரு ராமாச்சாரியார் சொன்ன உருவ வர்ணனைக்கொப்ப ஓவியரின் சித்திரமும் அமைந்திருப்பதைக் கண்டு, இதை எப்படி வரைந்தீர்கள், இதற்கு என்ன அடிப்படை என்று ஓவியர் ஆர் கே சண்முகத்திடம் வினவினேன். அவர் தனது அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை தஞ்சாவூர் பாணி ஓவியங்களாக நிறைய வரைந்திருக்கிறேன். எனக்குள் ராகவேந்திர பக்தி ஆழமாக பதிவதற்கும் அதனால் என் குடும்பத்தில் பல மகிமைகள் நடைபெறுவதற்கும் காரணமாக இருந்தவர் நண்பர் கே ஆர் தேவதாஸ். இவர் ஒருமுறை மந்திராலயம் சென்று பிக்ஷாலயாவில் பட்டத்தே ராமாச்சாரியரை சந்தித்து அப்பண்ணாச்சாரியர் எப்படி இருப்பார் என்பதை கேட்டு வந்து என்னை அதே போல் வரைய சொன்னார். நான் இதுவரை பிக்ஷாலயாவை பார்த்ததில்லையே என்றதும் ஸ்ரீ குருராஜரை பிரார்த்தித்து கொண்டு வரையுங்கள், சரியாய் வரும் என்று சொன்னதோடு ஐந்தாம் பாகத்தில் சாலிகிராமம் நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டுள்ள விழிவாக்கம் திருமதி சாவித்ரி ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்தித்து அப்பண்ணாச்சாரியரின் உருவம் எப்படி இருக்கும் என்று சொல்ல சொல்லி விண்ணப்பித்தார். ஸ்ரீமதி சாவித்ரியும் ராயரை வேண்ட அன்றிரவே கனவில் தோன்றி அப்பண்ணாச்சாரியரின் உருவத்தை ஸ்ரீ குருராஜர் காண்பிக்க அதை கேட்டு தேவதாஸ் என்னிடம் சொன்னதை வைத்து வரைந்தேன். அதை நீங்களும் அப்பண்ணாச்சாரியார் வம்சத்தில் வந்த ராமாச்சாரியரும் இவ்வளவு பாராட்டுவதைக் கண்டு ஸ்ரீ ராயரே என் மனத்துக்குள் புகுந்து இப்படி ஒரு ஓவியத்தை வரைய வைத்ததோடு உங்கள் நூலில் இடம்பெற வைத்ததை எல்லாம் கண்டு கனவா நனவா என்றே புரியாமல் இருக்கிறேன். நான் செய்த பிரார்த்தனை வீண் போகவில்லை என்று ஓவியர் ஆர் கே சண்முகம் உணர்வு பூர்வமாக சொன்னார். ஆத்மார்த்தமாக நமது பிரார்த்தனை அமைந்தால் குருவருளும் இறையருளும் நம் செயல்களை செம்மையாக்கும் என்பது திண்ணம். இந்நூலின் அட்டைப்படத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் நிற்கும் கோலம் புண்ணியஸ்தலா ஸ்ரீ ராகவேந்திர குருஜிக்கு காட்சியளித்ததை வைத்து வரைந்த படம் என்று முன்பே பார்த்தோம் அல்லவா? ஸ்ரீ ராயரை தவித்து பிருந்தாவனம் உட்பட மற்றதெல்லாம் கூட திரு சண்முகத்தின் கைவண்ணம்தான். ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் நாம் வைக்கும் அன்பு, நாம் கொள்ளும் பிரேமை பரிசுத்தமானதாய் இருந்தால் எதுவும் நடக்கும். பிரேமை என்றால் அது அப்பண்ணாச்சாரியார் கொண்டது போல் இருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரின் மீது ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் எவ்வளவு பிரேமை கொண்டிருந்தார் என்பதை ஆதாரபூர்வமாக என்னால் அறுதியிட்டு கூற முடியும். ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கடநாதனாக இருக்கையில் மனைவி சரஸ்வதி பாயின் மீதும் மகன் லக்ஷ்மி நாராயணனின் மீதும் எவ்வளவு பாசம் கொண்டிருந்தாரோ அதைவிட அதிகமாக அவர்களும் இவர் மீது கொண்டிருந்தார்கள். சரஸ்வதி பாய்க்கு கணவர் வேங்கடநாதன் தான் சகலமும். இவ்வுலகில் தனது கணவரை தவிர மற்றதெல்லாம், அதாவது மகன் கூட ஒருபடி கீழேதான். கணவரின் மீது மிதமிஞ்சிய பாசம் கொண்டிருந்ததால் தான் ஸ்ரீ சுதீந்திரர் வேங்கடநாதனுக்கு சந்நியாச ஆசிரமம் அளிக்க தஞ்சாவூரை தேர்ந்தெடுத்தார். கும்பகோணத்தில் சந்நியாசம் தந்தால் சரஸ்வதி பாயின் பாச போராட்டத்தால் அந்த வைபவத்தை நடைபெறாமல் கூட செய்து விடுவார் என்று நினைத்தே தஞ்சாவூரை தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீ சுதீந்திரர். தன் தந்தை தன் கண்ணெதிரே சந்நியாசம் பெறுவதை மகன் லக்ஷ்மி நாராயணன் கதறி அழுது தடுக்கலாம் என்றுதான் தஞ்சாவூருக்கு மாற்றினார் ஸ்ரீ சுதீந்திரர். ஸ்ரீ ராகவேந்திரராய் பட்டமேற்று நாட்டின் பல பாகங்களுக்கும் சென்று பல கிரந்தங்களை யாத்து ஸ்ரீஹரியின் அருளால் பல மகிமைகளை நிகழ்த்தி லட்சோபலட்சம் பக்தர்களை பெற்றிருந்தாலும், பக்தர்களும் சிஷ்யர்களும் எத்தனையோ பேர் இருந்தாலும், தன் மீது கொண்ட பக்தியில் பிரேமையில் ஸ்ரீமத் அப்பண்ணாச்சார் எப்படி இருந்தார் என்பதை ஸ்ரீ குருராஜர் அறிந்திருந்தார். அதனால்தான் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன் அப்பண்ணாச்சாரியரை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி பிக்ஷாலயத்திற்கு அனுப்பி வைத்தார்.
தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்கையில் அப்பண்ணாச்சாரியார் உடன் இருந்தால் அவரால் அதை தாழ முடியாது என்பதோடு விழுந்து புரண்டு அழுது தன்னை தடுப்பாரோ என்றுதான் அவரை பிக்ஷாலயாவிற்கு அனுப்பி வைத்தார். அங்கே வேங்கடநாதனாக இருந்து சரஸ்வதி பாயை விட்டு பிரிந்து சந்நியாசம் ஏற்கிறார். இங்கே தன்னுடன் இருந்த தனது அத்யந்த சிஷ்யனை தன்னை விட்டு பிரிய வைத்து பிருந்தாவன பிரவேசம் செய்கிறார். கணவர் என்றோ ஒரு நாள் சந்நியாசம் ஏற்கப் போகிறார் என்பதை அரசல் பொருசலாக கேட்டதோடு கூட உள்ளுணர்வும் உணர்த்தியதால் அதை ஏற்க ஓரளவு சரஸ்வதி பாய் தயாராகத்தான் இருந்தார். என்றாலும் கூட அவ்வாறு சந்நியாசம் ஏற்பதை, அதுவும் தாம் தங்கியிருந்த ஊரிலேயே ஏற்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாலேயே தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது எனலாம். அதுபோல் ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகிறார் என்பது தெரிந்திருந்தும், ஏறக்குறைய எந்த நாள் என்பது கூட தெரிந்திருந்தும், பிருந்தாவனமெல்லாம் தயாராக திவான் மேற்பார்வையில் வடிக்கப்பட்டு இருப்பதை அறிந்திருந்தும், தாம் பிரவேசம் செய்கையில் அப்பண்ணாச்சாரியார் இருந்தால் அவர் கதறும் கதறலை கேட்க தன்னால் கூட முடியுமோ முடியாதோ என்றெண்ணியே அப்பண்ணாச்சாரியரை பிக்ஷாலயாவிற்கு அனுப்பினார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்றுதான் என்ன தோன்றுகிறது. இந்த நேரத்தில் தன்னை வெளியே அனுப்புகிறாரே குருநாதர் என்றெல்லாம் எண்ணாமல், குரு சொன்னால் அதுதான் வேதம் என்று மறுவார்த்தை இல்லாது பிக்ஷாலயா சென்றார் ஸ்ரீ அப்பண்ணாச்சார். குரு பக்தி என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? இங்கிருந்தால் அப்பண்ணாச்சாரியரால் தாழ முடியாது என்று பிக்ஷாலயா அனுப்பியும், தாம் பிரவேசிக்கும் நாளை அறிந்து ஓடோடி வருகையில் அவரை அறியாது தாமாகவே ஸ்தோத்திரத்தை பாடி வரச் செய்து அதற்கு அங்கீகாரமும் அளித்ததனால்தானே இன்றும் லோகமெங்கும் அது பிரசித்தியாய் விளங்குகிறது. பிக்ஷாலயா க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர் பிரதிஷ்டை செய்ததைப் போல ஒரு ஆஞ்சநேயரை, பிக்ஷாலயா வண்ணப்படத்தில் நான்காவதாக உள்ள கட்டத்தில் இருப்பவரை ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரும் பிரதிஷ்டை செய்துள்ளார். அந்த ஆஞ்சநேயருக்கும் நாகர்களால் ஆன மலைக்கும் இடையில் பிரசுரமாகியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை பற்றி முந்தைய பாகங்களில் எழுதியிருக்கிறேன். இப்படிப்பட்ட தலத்திற்கு நாம் சென்றே ஆக வேண்டுமல்லவா? முன்பெல்லாம் மிகுந்த சிரமப்பட்டு செல்ல வேண்டிய இடமாய் இருந்த பிக்ஷாலயாவிற்கு இப்போது வாகனங்களிலே ஜபத்தகட்டே அருகாமை வரை செல்லும்படி பட்டத்தே ராமாச்சாரியார் முயற்சியால் பணிகள் நடந்திருக்கிறது. இன்னமும் நடைபெற்றும் வருகிறது. மந்திராலயம் செல்பவர்கள் அவசியம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பிக்ஷாலயாவிற்கும் சென்று வாருங்கள். இதுவன்றி மந்திராலயத்திற்கு அருகே 3 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டாபுரத்தில் ஸ்ரீ புவனேந்திரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேயரும், 5 கிலோமீட்டர் தூரத்தில் அப்பாவு கட்டேயும் உள்ளன. இது பற்றி எல்லாம் அடுத்த பாகத்தில் எழுதுகிறேன். ஏனெனில் எல்லாவற்றையும் ஒரே பாகத்தில் எழுதிட முடியாதல்லவா? அதனால்தானே இத்துணை பாகங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ குருராஜரை வேண்டி அவரது அருட்கடாட்சத்தால் தானே இப்பணியை நான் செய்து வருகிறேன். இப்படித்தான் எனது பணியினிடையே நான் சந்தித்த ஒரு சம்பவம் என்னை இன்னமும் மெய்மறக்க வைத்து வருகிறது. ஒரு பீடாதிபதிக்கே ஸ்ரீ குருராஜர் அருளும் சம்பவம் என்றால் சாமான்யமா என்ன?